சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து நடிக்க வந்து இப்போது சவுத் இந்தியனோட லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அளவுக்கு பட்டம் வாங்கினவங்க தான் நயன்தாரா. நயன்தாராவோட சொத்து மதிப்பு எவ்வளோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நயன்தாரா முதல்ல எங்கெங்கெல்லாம் வீடு வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இவங்க சொந்த ஊரான கேரளாவில் இருக்க கொச்சின்ல பிரஸ்டீஜ் நெப்டியூன்ஸ் கோர்ட் யார்டில் 4BHA ஒரு லேவிஸ் ஃப்ளாட் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேரளா திருவள்ளால் இவங்களுக்கு பிடிச்ச கேரளா ட்ரெடிஷனில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அப்புறம் பெங்களூரில் ஒரு வீடும் கட்டியிருக்காங்க நயன்தாரா. இப்போது அவங்களோட ட்ரீம் ஹவுஸை சென்னையில் கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்து நயன்தாரா கார் கலெக்ஷன்ஸுக்கு வருவோம். இவங்க கார் கலெக்ட் பண்ணுறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்க. இவங்க வச்சிருக்க கார்கள் குறிப்பாக ஆடி ஐடி ரோட்ஸ்டர், பிஎம்டபிள்யூ X5, பிஎம்டபிள்யூ 3 Series கார்கள் வச்சுருக்காங்க. இன்னும் சில கார்கள் ஓன் கலெக்ஷன்ஸில் நயன்தாரா வச்சுருக்காங்க. இதில் பிஎம்டபிள்யூ 3 Seriesஓட கார் மதிப்பு மட்டும் 75 லட்சம் ரூபாய் வரும். அப்புறம் நயன்தாரா சைட் பிஸ்னஸும் பண்ணிட்டு வராங்க. நயன்தாரா சினிமாவில் சம்பாதிக்கிற பணங்களை அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் போடுறாங்க. இவங்க சென்னை, கேரளா, பெங்களூர், ஹைதராபாத்னு எல்லா சிட்டிலேயும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக நயன்தாரா GRT ஜுவல்லர்ஸ், போர்த்தீஸ் டிசைனர் சாரீஸுக்கு விளம்பரங்களை நடிக்கிறதுனால அதுலேயும் இவங்களுக்கு தனி இன்கம் வந்துட்டுருக்கு. கடைசியாக இவங்க நடித்த டாடா ஸ்கை விளம்பரத்தோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறதுக்கு இவங்களுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா இவங்களோட டோட்டல் சொத்து மதிப்பு இப்போதைக்கு சராசரியாக 82 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.